ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரியான சிம்பிள் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இந்த லன்ச் மெனுவில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பாரும் கோவக்காய் வறுவலும் தான் செய்ய போகிறோம். இந்த வெண்டைக்காய் சாம்பார் நார்மலாக செய்கிற சாம்பாரை விட கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன். இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சாம்பாரில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வாணலியில் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுள்ள வெண்டைக்காய். நல்லா பிஞ்சு வெண்டைக்காவை நீளமாக கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாகவே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வழுவழுப்பு போகணும். அந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாகக்கூடாது. இந்த அளவுக்கு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா வழுவழுப்பு போய் இப்படி தான் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா பாதி உங்களுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். சாம்பார் வந்து செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு நான் வந்து தாளிப்பு வடகம், வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துருக்கிறேன். அது இல்லாத பட்சத்தில் 1/4 டீஸ்பூன் கடுகும், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பொடி பெருங்காயம்னா ஒரு 1/8 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச வரமிளகாவை கிள்ளி போட்டுட்டு நல்லா செவக்க விட்டுருங்க. இது செவக்கிறப்ப இந்த சாம்பாருக்கு அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்தளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் ஒரு 15 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு காரம் பார்த்திங்கன்னா அந்த வரமிளகாவும் இந்த பச்சை மிளகாய் காரமும் மட்டும்தான். அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7 பச்சை மிளகாவை கீறிட்டு இதில் வதக்கிக்கலாம். இதையும் இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தோடையே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸில் 1 தக்காளி கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கல் உப்பு இதில் போட்டு உங்களுக்கு வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா தக்காளி உங்களுக்கு சட்டுன்னு குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ இந்தளவு பாதி வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதங்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காயும், அதையும் எடுத்து இதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வெண்டைக்காவை இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கப்பே இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிறப்ப உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா இதுலேயே வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். நீங்கள் குழம்பு பொடி வச்சுருந்தீங்கனாலும் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தூள் இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அதில் சேர்த்துட்டு இப்போ வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 4 பேருக்கு குழம்பு செய்ய போகிறேன். நம்ம இப்போ செஞ்சுருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-3.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா இந்த வெண்டைக்காய் வெந்து வரணும். அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சு மிதமான தீயில் வேக விட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வதங்கினதுக்கும் பிஞ்சு வெண்டைக்காய் அப்படிங்கிறதுக்காகவும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் புளி தண்ணி சேர்க்கணும். புளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சதுன்னு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே நான் வந்து 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரே ஒரு பல் பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க.
கூடவே குக்கரையும் கொஞ்சம் அலம்பி இதிலையே ஊற்றிட்டு இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போய் பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிதமான தீயில 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பொடி சேர்த்துக்க போகிறோம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு பொடியாக்கி வச்சுருக்கிறேன். அந்த பொடி இந்த சாம்பாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு மற்ற எல்லா சாம்பாருக்கும் கொதிக்கிறப்ப கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா அந்த சாம்பாரோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு 5 நிமிஷமாக வந்துருச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு குழம்போட திக்னஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாரை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம கோவக்காய் வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம வெண்டைக்காய் வதத்தை அதே சட்டியை எடுத்துருக்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டையும் போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு சீரகமும் பொரிஞ்சு லைட்டாக வந்து செவக்கணும். இந்த கோவக்காய் வறுவலுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1/2 கிலோ கோவக்காவை. நல்லா இந்த சைஸில் கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்கும். கோவக்காய் ரொம்ப பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா புளிச்ச மாதிரி இருக்கும், அதனால் நல்லா பிஞ்சு கோவக்காவாக வாங்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளோடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயும் இதிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலையே கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த கோவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் போடக்கூடாது, தீயை வந்து மிதமாக வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சு தான் வேக விட போகிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். இந்த மூடி வச்சு அந்த ஆவியிலேயே நம்ம கட் பண்ண சைஸுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி வெந்து வந்துடும். இடையில மட்டும் நீங்கள் எடுத்து கிளறி விடுங்க, அப்படி இல்லைனா அடியில் இருக்கிற பக்கம் மட்டும் கரைஞ்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கிட்டத்தட்ட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்ட மறந்துட்டேன். இப்போ நான் ஒரே ஒரு கோவக்காயை எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா கோவக்காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் மிளகாய்த்தூள் போடணும். ஏன் அப்படின்னா நம்ம வேகிறதுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா காட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும், பட் வந்து கோவக்காய் வேகாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா போட்டுட்டு இப்போ தீயை மிதமாக வச்சு மூடி வைக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. திறந்தே இடையில நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தீயை வந்து மிதமாகவே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/6 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி மொறுமொறுன்னு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னுமே உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வதக்கிக்கலாம். பட் நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்க போகிறேன். ரொம்ப சூப்பரான கோவக்காய் வறுவல் எல்லா வகையான சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சாம்பாரையும் கோவக்காய் வறுவலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.